இந்த 65வது ஆச்சாரியர் பெரியவாளுக்கு பரமேஷ்டி குரு ஸ்தானத்தை உடையவர். அதாவது குரு பரம்பரையில் தனக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணுறவாள் குரு அப்படிம்பா. அந்த குருவோட குருவை பரமகுரு அப்படின்னு சொல்கிற வழக்கம், அந்த பரமகுருவோட குருவை பரமேஷ்டி குருன்னு சொல்கிற வழக்கம், அந்த பரமேஷ்டி குருவோட குருவை பராபர குரு அப்படின்னு சொல்கிற வழக்கம். பெரியவாளோட பரமேஷ்டி குரு இந்த சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய இளையாத்தங்குடி பெரியவா. அவளோட அதிஷ்டானத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு புதுக்கோட்டை ராஜா வரவேற்க உபச்சாரம் பண்ண செட்டிநாட்டில் பல இடங்களை விஜயம் பண்ணிட்டு புதுக்கோட்டைக்கு விஜயம் பண்ணா. புதுக்கோட்டையில் ராஜாவோட வற்புறுத்தல் பேரில் 15 நாளைக்கு மேலே அங்கே தங்கி இருக்க புதுக்கோட்டை ராஜாக்கள்லாம் பரம பக்தியோட பிக்ஷாவந்தனம் பாத பூஜை இதெல்லாம் பண்ணி பெரியவாளை பல விதத்தில் உபச்சாரம் பண்ணினா. காரணம், புதுக்கோட்டை ராஜாக்களுக்கெல்லாமும் இந்த காஞ்சிகாம கோடி பீடாதேவதைகள் ராஜ குருவாக இருக்கிறதுனால, குருஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த புதுக்கோட்டை ராஜாக்களுக்கு இந்த காமகோடி பீடத்து மேலே இன்னொரு தனி விசேஷ அபிமானத்துக்கு காரணம், இந்த புதுக்கோட்டை ராஜாவில் ஒருத்தருக்குத்தான் பெரிய யோகீஸ்வரான பிரம்மஜானியான சதாசிவ பிரம்மேந்திரன் மந்திரோபதேசம் பண்ணினதாக சொல்லப்படுறது. அந்த சதாசிவ பிரம்மேந்திராலும் காஞ்சி காமகோடி பீடத்தில் அலங்காரம் பண்ண ஸ்ரீமத் பரமசிவேந்திர சரஸ்வதியோட ஞான வாரிசாக இருந்ததுனால, சிஷ்யராக இருந்ததுனால இந்த காமகோடி பீடத்து மேலே புதுக்கோட்டை ராஜாக்களுக்கெல்லாம் தனி அபிமானம். அந்த முறையில் தான் பெரியவாளையும் அழிச்சின்பயவா உபச்சாரம் பண்ணினா. அங்கே முடிச்சுண்டு நேர கும்பகோணத்துக்கு வந்தா. கும்பகோணத்தில் 1909வது வருஷம் மகாமகம் நடந்தது. பெரியவா பார்க்குற முதல் மகாமகம். வடதேசத்திலாம் பார்த்தா ஹரித்வார், அலகாபாத் முதலான இடங்கள்லாம் கும்பமேளா அப்படின்னு விசேஷமாக நடக்கும். இந்த கும்பமேளாங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும். இந்த தென் திசையில் நடக்கிற ஒரு கும்பமேளா அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பகோணத்தில் நடக்கிற மகாமகம். இந்த கும்பகோணம் மகாமகம் வெகு விமரிசையாக நடந்தது. அதை தரிசனம் பண்ணணும், அதில் அந்த மகாமக தடாகம் அப்படின்னு இருக்குது, அதில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக பெரியவா கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் ராஜா முதலான பிரமுகர்கள்லாம் கூட வர யானை மேலே உட்கார்ந்துட்டு கும்பகோணத்தில் போய் மகாமக ஸ்நானம் பண்ணி க்ஷேத்திரமூர்த்திகளான கும்பேஸ்வரர், மங்களாம்பா, சாரங்கபாணி, சக்கரபாணி, நாகேஸ்வரர், சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர் முதலான எல்லா தேவதைகளையும் தரிசனம் பண்ணிட்டு கும்பகோணம் மடத்தில் இருந்தா. அப்போது ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு, யாத்திரிகளுக்கு கும்பகோணம் மடத்தில் அன்னதானம்லாம் பண்ணப்பட்டது. அந்த 10 நாள் உற்சவத்தில் மகாமகத்தில் கொடியேறி எல்லா கோயிலையும் உற்சவம்லாம் நடக்கும். ஊரே கோலாகலப்படும். பல இடங்கள்லேருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த மகாமக குளத்தில் ஸ்நானம் பண்ணி புண்ணியத்தை அடைவா. காரணம், அந்த சமயத்தில் எல்லா தீர்த்தங்களும் அந்த மகாமக குளத்தில் சங்கமிக்கிறதா புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால் அதில் ஸ்நானம் பண்ணாலே மகாமகத்தன்னைக்கு இந்த கும்பகோணம் மகாமக குளத்தில் எல்லா நதி புண்ணிய நதியிலையும் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்குங்கிறதுனால எல்லோரும் இது பண்ணுறது. அப்படி நடக்க இந்த மகாமக ஸ்நானம்லாம் பண்ணிட்டு பெரியவா கும்பகோணத்தில் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுதான். பெரியவா பீடாதிபதியாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறதோ, ஆதிசங்கர பகவத் பாதால் அலங்காரம் பண்ண சர்வஜ பீட்டம், சர்வஜன்னா எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சர்வஜ பீடத்தில் தான் 68வது பீடாதிபீடாக பெரியவா அமர்ந்திருக்கிறதுனால அந்த பீடத்துக்கு உண்டான தகுதி இல்லாமல் அதுக்கு இருக்கணுமே. அதில் முக்கியமாக எல்லா வித்தைகளையும் கரகண்டிருக்கணும். ஏன்னா எத்தனையோ வித்வான்கள் வருவா, எத்தனையோ பேர் வருவா, பல சந்தேகங்களை தீர்க்க முடியுமா இருக்கும், பல பேருக்கு பல விஷயங்களில் சாஸ்திரங்களில் பிரச்சனை வரத்தே அதெல்லாம் தீர்த்து வைக்கிறாப்புல இருக்கணும். இது எல்லாம் தெரியணும்னா வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம், உலக நடப்புலேருந்து எல்லாத்துலேயும் மாஸ்டராக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நாம் இங்கிலீஷில் குருவை மாஸ்டர் அப்படின்னே சொல்கிறாளோ இல்லையோ, அப்படின்னாலே எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாஸ்டராக இருக்கணுமே, அது குருவாக இருக்கணுமே. அதனால பெரியவாளுக்கு எல்லா வித்தைகள்லையும் பரிச்சயம் ஏற்படணும், அதை சொல்லிக் கொடுக்கணும், அவளுக்கு இந்த பாண்டியத்திலாம் வரணும் அப்படிங்கிறதுனால மடத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவா அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணினா. பெரியவாளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வச்சா. இந்த வித்யாபியாசம் அப்படின்னா எத்தனை வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா 1909வது வருஷத்துலேருந்து 1914வது வருஷம் வரைக்கும். 1909வது வருஷம், 1910வது வருஷம் இந்த 2 வருஷமும் கும்பகோணத்திலேயே மடத்திலிருந்து பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டது. வேதம், வேதாந்தம், இன்னும் நியாயம், மீமாம்ச முதலான சாஸ்திரங்கள், அதுக்கு மேலே இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு,
முதலான பாஷைகள்லாம் கூட சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆச்சரியமா இருக்கும், இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லாம் கூட அதுக்குண்டான ஆசிரியர்கள்லாம் வரவழைச்சு பிரிவாளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மராட்டி பாஷை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பம்பாய் மாகாணத்திலேருந்து ஒரு பண்டிதர் வந்து மடத்திலேயே தங்கியிருந்து பெரியவாளுக்கு மராட்டி பாஷையில உள்ள கிரந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அதில் உள்ள ரசமான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட. அதே மாதிரி தமிழ் புலவர்கள்லாம் வந்து தமிழ் லாங்குவேஜை பற்றி அதில் உள்ள லிட்ரேச்சர் அதில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தா, தேவாரம், திருவாச்சகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் முதலான எல்லாம் பெரியவாளுக்கு பரிச்சயமாக்கப்பட்டது. கம்பராமாயணம் முதலான பெரிய புராணம் எவ்வளவு நமது தமிழ் லாங்குவேஜில் இருக்குது அது அத்தனையும் பெரியவாளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேலே பல லாங்குவேஜஸ், இன்னும் சாஸ்திர விஷயமானது, லோக விஷயமானது, லௌகீக விஷயமான விஷயங்கள் எல்லாமே பெரியவாளுக்கு அதில் ஒரு பரிச்சயம் ஏற்பட முடியாமல் வித்யாபியாசம் பண்ணி வைக்கப்பட்டது. அந்த வித்யாபியாசம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1909 பத்தாம் வருஷமும் கும்பகோணத்திலேயே நடந்தது. அப்படி கும்பகோணத்தில் நடக்கிறதே, கும்பகோணம்ங்கிறது ஒரு டவுனாக இருந்ததுனால பெரியவாளும் புதுசாக பீடத்துக்கு வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஆசை, பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணும், தரிசனம் பண்ணும், தரிசனம் பண்ணும் அப்படின்னு. பெரியவாளுக்கு மடத்துக்கு உண்டான சந்திரமௌலீஸ்வர பூஜை முதலான காரியங்கள்லாம் இருக்கே, திருக்கால சந்திரமௌலீஸ்வர பூஜைன்னா மடத்தில் இது இத்தனையும் பண்ணிண்டு, அப்புறம் இந்த வித்யாபியாசத்துக்கு டைம் ஒதுக்கிண்டு, வந்த ஜனங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு, இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு கூட இருக்கிறவாள்லாம் நினச்சா. பெரியவாளுக்கு ஒரு சிரமம் இருந்திருக்காது. இந்த வரவா போறவா ஜாஸ்தி இருந்தாலே பெரியவாளுக்கு படிப்பில் ஏகாந்தமாக உட்காந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இல்லாத இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினா, எங்கேயானு ஏகாந்தமான ஒரு இடத்துல அழிச்சுன்னு போய் பெரியவாளை வச்சுட்டு அந்த பண்டிதாள்லாம் வச்சுட்டு நன்னா வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு இதில் எல்லாத்துலேயும் அவர் கரகண்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து பொது ஜனங்கள்கிட்ட விட்டோம்னா எல்லாரோடையும் பழகிறதே இவன் மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால மடத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவா என்ன பண்ணினா, திருச்சிக்கு பக்கத்தில் மகேந்திரமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த மகேந்திரமங்கலத்தில் அழிச்சுன்னு போய் பெரியவாளை வச்சுன்னு வித்யாபியாசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 1911 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் அங்கே கொண்டு போய் வச்சுருந்தா. ஏன் மகேந்திரமங்கலம் அப்படி ஒரு கஷ்டமான இடமா அப்படின்னா, இப்போதான் சாலையெல்லாம் போட்டு ரோடில் போகிறாப்புல இருக்குது. அந்த காலத்தில் மகேந்திரமங்கலம் அப்படிங்கிறது காவேரிக்கு வடகரையில் இருந்து, அகண்ட காவேரிக்கு வடகரையில் முசிறிக்கு 5 கிலோமீட்டர் மேற்க இருந்தது. இந்த மகேந்திரமங்கலத்தை அடையணும் அப்படின்னா நேர் ரோடு வழி கிடையாது, காவேரிக்கு தென்கரை வழியால் ரயில் மார்க்கம் இருக்குது. திருச்சியிலேருந்து கரூர்லாம் போகிற ரயில் மார்க்கம், அந்த ட்ரெயினில் போய் லாலாபேட்டைன்னு ஒரு ஸ்டேஷன், அந்த லாலாபேட்டை ஸ்டேஷனில் இறங்கி இந்த அகண்ட காவேரியை பரிசலில் கடந்து, பெரிய அகண்ட காவேரினா 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், அந்த பரிசலில் கடந்தாதான் இந்த மகேந்திரமங்கலத்தை அடைய முடியும். இவ்வளவு சிரமப்பட்டு அதிகமாக கூட்டம் வராது அப்படிங்கிறதுனால மகேந்திரமங்கலத்தில் கொண்டு வச்சிருந்தா. அதில் சிங்கமயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய தனவந்தர், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவா, அவளோட ஒரு பங்களா இருந்தது, எஸ்டேட் பங்களா, அதில் தான் மடத்து பூஜை சாமான்கள்லாம் வைக்கப்பட்டது. பெரியவாளுக்கும் வித்யாபியாசம் அங்கேயே தங்கியிருந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அங்கே படிச்சிருக்கா. அப்படி பெரியவா 1911 வருஷத்துலேருந்து 14 வருஷம் வரைக்கும் படித்த அந்த மகேந்திரமங்கலத்தில் அந்த சிங்கமயங்கார் பங்களா எப்படி இருந்திருக்கும், அந்த ஊர்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் இன்றைக்கும் போய் யார் வேணால் பார்க்கலாம். அந்த இடத்த, அந்த ஸ்ரீரங்கம் ஒரு வைஷ்ணவ அறக்கட்டளைக்கு சேர்ந்த பங்களா அது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரா. 1911 வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் அதை பாதுகாத்துன்னு வரா. காரணம், பெரிய ஜெகத்குரு சங்கராச்சாரியன்னு மகாபெரிவா படித்தது இந்த இடத்துல தான் இந்த வித்யாபியாசம் நடந்தது அப்படிங்கிற பெருமையினால அந்த ஒரு ஞாபகார்த்தமாக அந்த பிராச்சீனமான அந்த சின்னத்தை பாதுகாத்துன்னு வரா. அங்கே அகண்ட காவேரியில் போய் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு தன்னோட அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு காவேரி கரையில் ஒரு பர்ணசாலை அமைச்சு அந்த பர்ணசாலையிலையும் உட்காந்து சாஸ்திர பாடங்கள்லாம் வாசிக்கிறது, அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து இந்த பங்களாலையும் வந்து பூஜை பண்ணுறது வாசிக்கிறது அப்படிலாம் நடந்திருந்தது. அதனால் மகேந்திரமங்கலத்தில் போய் இவாளுக்கு வித்யாபியாசம் பண்ணி வைக்கப்பட்டது. பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பெரிய மகான்கள் இவாளில் தான் பெரியவாளுக்கு எல்லா ஒவ்வொரு துறைக்கும் வந்து பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தா. அவளோடெல்லாம் திருநாமம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம், காதலியான விழுணும், விழுந்தாலே நாமத்தை கேட்டாலே பெயரை கேட்டாலே நமக்கும் ஒரு பெரிய ஞானம் ஏற்படும். அதில் முக்கியமான சில வித்வான்கள் பெயரெல்லாம் சொல்கிறேன். சாஸ்திர ரத்னாகரம் மகாமகோபாத்தியாய திருவிசநல்லு ஸ்ரீ வெங்கட சுப்பா சாஷிகள் அப்படின்னு ஒரு மகான்,
இவர் ஹோய்சால கர்நாடக ஸ்மார்த்த பிராமணர் ரிக்வேதி. இவரோட அம்மா மகான் கோவிந்த தீட்சிதர் வம்சத்துல வந்த வாஞ்சேஸ்வர யஜ்வா அப்படிங்கிற ஒரு மகாபண்டிதர். அவரை குட்டி சாஷியல் அப்படின்னு பிரசித்தமா சொல்லுவா. ஒரு பெரிய மகாகவி இந்த வாஞ்சேஸ்வர யஜ்வா. இந்த குட்டி சாஷியோட பொண்ணு தான் இந்த திருவச்சநல்லூர் வெங்கட சுப்பா சாஷியலோட தாயார். இந்த வாஞ்சேஸ்வர யஜ்வாங்கிற குட்டி சாஷியலுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்ருங்கேரியில 32வது ஆச்சாரியாளா இருந்தவர் ஸ்ரீ உக்ரநரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படிங்கிறவர். அவர் பூர்வாசிரமத்தில் காசியில போய் வேதாந்தத்தை இந்த குட்டி சாஷிகள்கிட்ட தான் படித்ததா சொல்லப்படுறது. இந்த ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளுக்கும் வித்யா குருவா இருந்தர் இந்த வாஞ்சேஸ்வர யஜ்வாங்கிற குட்டி சாஷிகள், அதாவது இந்த வெங்கட சுப்பா சாஷிகளோட மாதாமகர். இவர் 66வது பிரிவா அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தில் 66வது பிரிவாளா இருந்தவர். கலவ பிரிவா அப்படின்னு சொல்லுவோம். அவா காலத்தில் அத்வைத சபா அப்படின்னு ஒன்று வச்சு ரொம்ப பிரபலமாக இன்று வரைக்கும் நடந்துட்டு வருது. அந்த அத்வைத சபால எல்லா பண்டிதர்களும் ஆஸ்தான வித்வான்களா இருந்தா காமகோடி பீடத்தில். இந்த வெங்கட சுப்பா சாஷிகளும் காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வானா இருந்தார். அந்த 66வது பிரிவா காலத்திலேயே நியமனமானதுனால பின்னால வந்த பெரியவாளுக்கு மீமாம்சா சாஸ்திரம், ரிக்வேத பிரயோகம், பாஷ்யம் இதெல்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். இன்னொரு உத்தமர் மகான் மகாமகோபாத்யாய பைங்கானாடு ஸ்ரீ கணபதி சாஷியல் அப்படிங்கிற மகான். மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கு பைங்கானாடுன்னு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர். மன்னார்குடி பெரியவா அப்படின்னு சொல்வா. மன்னார்குடி ராஜு சாஷியல் அப்படிங்கிறது அவளோட திருநாமம். அவளை அவளோட மன்னார்குடி பெரியவான்னு தான் சொல்லுவா. அவளோட சிஷ்யா இந்த பைங்கானாடு சாஷியல். அந்த பைங்கானாடு சாஷியல் தான் பெரியவாளுக்கு காவியம் நாடகம் முதலான சாஸ்திரங்கள்லாம் பாடம் சொல்லி கொடுத்தார். பெரியவா எப்பேற்பட்ட சர்வஜன். அப்போ எப்படி எதுக்காக இதெல்லாம் ஒரு குருக்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்து பாடம் படித்தாப்புல இருக்கணும் அப்படின்னா, உலக மரியாதைக்காக லோகத்தை அனுசரித்து இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அவதாரத்திலையும் ராமாவதாரத்தில் வசிஷ்டர்கிட்ட போய் எல்லாம் கத்துண்டர் ராமர் அப்படின்னு சொல்கிறோம். விஸ்வாமித்திர எல்லாம் மந்திரோபதேசம் பண்ணார், அஸ்திர சஸ்திர உபதேசம்லாம் பண்ணினர் அப்படின்லாம் பார்க்குறோம். ராமர் தான் ஈஸ்வரன்கிறமே, எல்லா வித்தைக்கும் அதிபதி. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னா சொல்கிறோம். எல்லா வித்தைகளுக்கும் அதிபதி அந்த ஈஸ்வரன் தானே. அவருக்கு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னா, ஈஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு மனுஷ சட்டையை போட்டுன்னு இந்த பூமிக்கு வந்துட்டாக்க மனுஷா எப்படி நடந்துப்பாளோ என்னென்ன காரியம் பண்ணுவாளோ அதுபடி தான் நடந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதையினால தான் இவரும் வசிஷ்டர்ட்ட படித்ததாகவும் விஸ்வாமித்திரிட்ட எல்லாம் கத்துண்டதாகவும் தெரியுது. கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா சாந்தீபனிங்கிற மகர்ஷிகிட்ட குருகுல வாசம் பண்ணினதா நமக்கு புராணங்கள்லேருந்து தெரியுது. பின்னால ஜெகதாச்சாரியனாக இருந்து உலகத்துக்கே ஞான உபதேசம் பண்ணி கீதையை பொழிய போறவர் சாந்தீபனிங்கிற ஒரு மகர்ஷிகிட்ட போய் குருகுல வாசம் பண்ணி படித்தார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கே. என்ன எப்படி கீதை சொல்றதுன்னா சாந்தீபனி சொல்லி கொடுத்துருப்பார். பிற்காலத்தில் அர்ஜுனனுக்கு குருவாயிருந்து கீதை சொல்ல போறது தனி. ஆனாலும் தான் ஒரு சிஷ்யனாயிருந்து ஒரு குருட்ட போய் வித்தையை கத்துக்கணும், கத்துண்டா அது எவ்வளவு சிறப்பு, அந்த குருவோட பெருமை என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்குனால தான் அவதார புருஷாலெல்லாம் கூட ஒரு குருக்கள்கிட்ட போய் வித்தையை கத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் வித்யாபியாசம் பண்ணினா அப்படின்னு தெரியறது. அப்படி பண்ணினா கூட எப்படி சர்வஜ்ஞனா இருந்தாங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பெரியவாளே வாயால சொன்னது. 1965வது வருஷம் இங்கே மெட்ராஸில் 800க்கு பக்கத்தில் காட்டுப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த காட்டுப்பள்ளியில் சாதுர்மாசி விரதத்தில் இருந்துருக்கிறதே ஒரு நாளைக்கு தனக்கு 1909வது வருஷம் வித்யாபியாசம் நடந்ததெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணிட்டு மலரும் நினைவுகள் மாதிரி பெரியவா சொன்னான். பெரியவாளுக்கு 15 வயசு, கும்பகோணத்தில் பாடம் நடத்தின்னு இருக்கா 1909வது வருஷம். அப்போது பைங்கானாடு கணபதி சாஷிகள் தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த சாட்சிகள் தினம் சாயந்தர வேளையில் வந்து மத்தியான வேளையில் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற வழக்கம். பெரியவா அதுக்குள்ளே தன்னோட பூஜை இஜை அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருப்பாள். சாட்சிகள் வந்தோடனே இவா பாடத்துக்கு கிளம்புவா. பாடம் எங்கே நடக்கும் அப்படின்னா, கும்பகோணம் இடத்துல பின்னால் பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில்
ஒரு பர்ணசாலை அமைச்சு அதுல ஆத்து மணலை காவேரி மணலை பரப்பி அந்த பர்ணசாலைக்குள்ள உட்காந்துன்னு படம் படிக்கிறது. காரணம் ஒரு காத்தாட படிக்கிறதே சௌக்கியமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு பர்ணசாலை போட்டு பின்னால தோட்டத்துல போய் படிக்கிற வழக்கம். பைங்கானாடு சஷியில் வந்தோடனேயே பெரியவா தண்டத்தை தூக்கிட்டு அவரோட தோட்டத்தை கிளம்பிடுவா, அங்க போய் பாடம் நடக்கும். அவர் பாடம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவர். பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவே கும்பகோணத்துல வந்து தங்கியிருந்தார். பெரியவா தன்னோட காரியத்தை பார்ப்பா. அப்படி ஒரு நாளைக்கு பைங்கானாடு சஷியில் வந்தார். அதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா, பொதுவா யார்கிட்ட நாம பாடம் கத்துக்கிறோமோ ஆசிரியரோ அவருக்கு மாணவர் நமஸ்காரம் பண்றது, குருவுக்கு சிஷ்ய நமஸ்காரம் பண்ணிட்டு பாடம் கேட்டுக்கிறது அப்படிங்கிறதான் சம்பிரதாயம். ஆனால் இங்க எப்படி நடந்தது அப்படின்னா, சொல்லி கொடுக்கறது குருவா இருக்கலாம், பாடம் கேட்கிற மாணவர் யாருன்னர், ஜெகத்குரு சங்கராச்சாரியர். ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், ஆசிரமத்திலேயோ சன்னியாசாசிரமம் மேல இருக்கிற ஆசிரமம், நமது சாஸ்திரங்கள் சொல்றதோ இல்லையோ மேல் ஆசிரமத்தில் இருக்கிறவா கீழ ஆசிரமத்தில் இருக்கிறவெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற சம்பிரதாயப்படி சொல்லி கொடுக்குற வாத்தியாரா இருந்தா கூட பைங்கானாடு சஷியில் வந்தோடனே பெரியவாளுக்கு பாலசங்கருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு அழிச்சுன்னு போவர். அதே மாதிரி இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணினர். பண்ணினோன்னு பின்னால தோட்டத்துக்கு பாடத்துக்கு போப்பரமாக்கும்னு பெரியவா தண்டத்தை தூக்கின்னு கிளம்பினான். கிளம்பினோடனே சாஷியல் ஒரு நிமிஷம் அப்படின்னவர், நான் ஊருக்கு போறேன், உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. பெரியவாளுக்கு இது சர்ப்ரைஸா இருந்தது. சாஸ்திர பாடம் முக்கியமான பாடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இவர் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நீங்க வந்து தங்கியிருக்கார், அப்படி இருக்கிறவர் திடீர்னு ஊருக்கு போறேங்கிறாரு, என்ன காரணம் புரியல. ஏன்னா மடத்துல இருக்கிறவா கைங்கரியம் பண்றவா அவ சொந்த காரியமா ஏதாவது ஊருக்கு இருக்கு போகணும் அப்படின்னா முன்னாலே சொல்லுவா, வீட்டில் இது மாதிரி இந்த காரியம் இருக்கு அந்த காரியம் இருக்கு, நான் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வருவேன் அப்படிலாம் சொல்ற வழக்கம். அப்படி எதுவும் முன்னறிவிப்பு எதுவும் இல்லாத திடீர்னு இவர் பாடம் நடத்த போறாராக்கும் நினைச்சுட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு பெரியவாளுக்கு ஆச்சரியம். அதனால என்ன பண்ணா, பாடம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு முள்ள சொன்னா. அவர் சொன்னார், ஆமா நடந்துட்டு இருக்கு, தண்ணி கீழேந்து மேல பாயாது அப்படின்னு. பெரியவாளுக்கு இந்த தோனி இந்த சொல்ற விஷய பார்த்தாலே என்னமோ புரிஞ்சுது. சாஷியலுக்கு ஏதோ மனசுல வருத்தமா தாபமா என்னன்னு தெரியல, கோபமா என்னன்னு தெரியல. அவர் அதை வெளியில நேர காமிக்க முடியாத நம்மளோட ஆசிரமம் தடுக்கிறது, ஆனா என்னமோ இருக்கு உள்ளுக்குள்ள அப்படிங்கிறதுனால மொல்ல அது வெளியில வரட்டும் அப்படிங்கிறதுனால பிசாத இருந்தா அவர் உன்னை தொடர்ந்தார். தண்ணி கீழேந்து மேல பாயாது அப்படி, அது வாஸ்தவம் தானே, தண்ணி எப்பொழுதுமே கீழேந்து எப்படி மேல பாயும், மேலேந்து தான் கீழே பாயும், தண்ணி கீழேந்து மேலே பாயாது அப்படின்னு. எதுக்காக அப்படி சொன்னான்னா, சொல்லி கொடுக்கறது நானா இருக்கலாம், பாடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஜெகத்குரு அப்படின்னு. ஜெகத்குருவுக்கு குருட்டேந்து பாடம் சொல்லி கொடுக்கறது எப்படி முடியும், அதனால கீழேந்து மேலே போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே சொன்னார், ரொம்ப கடினமான சாஸ்திர பாடங்கள், இதை ரொம்ப கவனத்தோட உன்னிப்பா கவனிச்சு படித்தாதான் பாடம் ஏறும், அப்பவே ரொம்ப கஷ்டம்தான் சிரமப்படணும், அப்படி இருக்கிறதே கவனக்குறைவா இருந்து அஸ்ரத்தையா பாடம் கேட்டாக்க படிப்பு ஏறாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார் அவர். அதுக்கு மேல தொடர்ந்தார். அப்ப பெரியவா சொன்னா, இல்ல நான் கவனமாதான் கேட்டுருக்கேன் படிச்சிருந்தேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இதுக்கு காரணத்தை அப்பதான் சொல்ற, முத நாள் பாடம் நடந்துருக்கு பின்னால தோட்டத்துல ஆத்து மணல பரப்பி அதுல உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு, பெரியவாளை உட்காந்து கேட்டுருக்கா இல்லையா, குழந்தை 5 வயசு குழந்தை, என்ன பண்ணிட்டு பாடம் கேட்டுட்டே இருக்கிறதே கையால மணல் அலைஞ்சின்றே மணல் கயிறு திருச்சிருந்தா, கை பாட்டுக்கு விளையாடின்னு இருக்கு பாடம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தர் கணபதி சாஷில் அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுத்து. நாம ரொம்ப சீரியஸா பாடம் சொல்லி கொடுக்குறோம், இந்த பாடங்களும் ரொம்ப கடினமான பாடம், இது அப்படியே உன்னிப்பா கவனிச்சாலே சட்னி ஏறாது, அப்படி ஒரு பாடத்தை நாம சிரமப்பட்டு இந்த குழந்தைக்கு எப்படியான நமக்கு தெரிஞ்சதை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாபத்துல சொல்றத, எந்த ஒரு வாத்தியாருக்கும் சின்சியரா வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கறதே மாணவர்கள் சரியா கவனிக்கல அதை கிரகிச்சுக்கலன்னா அவளுக்கு ரொம்ப தாபம் இருக்கும் கோபம் வரும். அதே நியாயத்துலதான் இங்க கணபதி சாஸ்திரிகளுக்கும் வருத்தம் இருந்தது. ஆனால் நேருக்கு நேர் பெரியவாள்கிட்ட அதை சொல்ல முடியாத ஆசிரமம் அந்த ஸ்தானம் தடுத்தது. அவர் சொன்னார், ஸ்தித பிரஜனுக்குத்தான் வித்தை ஏறும்
அப்படின்னு சொல்லுவா. இந்த ஸ்தித பிரஜனுக்கு லௌகீக லட்சணமும் சொல்லுவா. அது என்ன அப்படின்னா, மூணு சொன்ன லௌகீக லட்சணம் ஸ்தித பிரஜனுக்கு. ஒன்று, கையில் கத்தியை வச்சுட்டு எதையும் சீவாத இருக்கிறது. கையில் கத்தி இருந்ததுன்னா சும்மாவே இருக்காது, எதானும் சீவின்ண்டே இருக்கும். அது எப்போ சும்மா இருக்குன்னா கையில் பட்டு ரத்தம் வந்தால் தான் நிற்கும். கையில் கத்தியை வச்சுன்னு சீவாத இருக்கிறது. அப்படின்னா கையில் இருக்குது கத்தி இருக்குங்கிற பிரஜை கூட இல்லாத இவர் எதுலையோ கவனமாக இருக்கிறது. அப்படி கையில் கத்தியை வச்சுன்னு சீவாத இருக்கிறவன். ரெண்டாவது, உடம்பில் அரிச்சுதுன்னா சொரிஞ்சிக்காதவன். யாராலேன்னு இருக்க முடியும், உடம்பில் அரிச்சுன்னா சொரிஞ்சிக்காத. தூக்கத்தில் கூட நமக்கு சொரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த சரீர பிரஜை இல்லாத இன்னொன்று கவனம் போயிடுத்துனா சொரிஞ்சுக்கணும்னு கூட தோணாது. அது ஒன்றும். மூணாவது, மணலில் உட்கார்ந்துட்டு கையால் மணலை அடையாதவன். இவா மூணு பேர் தான் ஸ்தித பிரஜை லட்சணமாக சொல்லுவா. அப்படி இருக்கவாளுக்கு தான் வித்தை ஏறும் அப்படின்னு சாஸ்திரிகள் சொன்னோன்னு பெரியவாளுக்கு புரிஞ்சுருத்தும். காரணம், நேற்றுக்கு படிக்கிறதே நம்ம கையால் மணலை அலைஞ்சின்றே பாடத்தை கேட்டுந்தோம், அதனால தான் இவர் வருத்தப்பட்டு சொல்றார் அப்படின்னு. உடனே நேர பெரியவா சொன்னா, நான் நேற்றுக்கு பாடம் கேட்கறதே மணலில் அலைஞ்சதேனுமோ வாஸ்தவம் தான், கை தான் அழிஞ்சதே வழியே காது பெரியவாள்கிட்ட பாடம் கேட்டுன்னு தான் இருந்தது, நான் கவனமாக தான் கேட்டேன் அப்படின்னு. அவருக்கு இன்னும் வருத்தமாக இருந்தது. எந்த மாணவர் தான் நான் கவனிக்கலை எங்கேயோ இருந்தேன்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ணார் பெரியவா, அவளுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னை பரீட்சை பண்ணி பார்க்கலாம்னு. உடனே பார்த்தார் கணபதி சாஸ்திரி, நேற்றுக்கு பாடம் எந்தெந்த இடத்துல பெரியவா கவனிக்கலன்னு இவர் நினைச்சாரோ அந்த இடத்துலேயும் தான் கடினமான சில கேள்விகள்லாம் கேட்டு, அந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் 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 டான்னு பதில் சொன்னா பெரியவா. அந்த பதில் சொல்ல கம்பீரத்தையும் அந்த அழகையும் பார்த்தா எப்படி புரிஞ்சுன்னு என்னென்னலாம் வியாக்கியானம் என்று நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு மேலே இவர் திருப்பி பதில் சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே கண்ணால் தாரதாரையாக தண்ணி வந்துடுத்து. ஏன்னா எதிர்பார்க்கல அவர் இப்படி கிரகிச்சுன்னு. உடனே என்ன பண்ண, தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்க்குறேன், தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்க்குறேன் அப்படின்னர். நமஸ்காரம் பண்ணினர். நான் ஊருக்கு போயிட்டுறேன், இப்போ நிம்மதியாக போகலாம், எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. காரணம், இந்த மகா மேதைக்கு இனிமேல் நான் சொல்லி கொடுத்து ஒன்றும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் நான் நிம்மதியாக ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. 15 வயசுலேயே தன்னோட வாத்தியார் பெரிய மகாமேதை பெரியவாளை பார்த்து என்ன சொன்னார், இந்த மகா மேதைக்கு இன்னொருத்தர் ஒன்று சொல்லி கொடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா, இது நிஜமாகவே சர்வஜ்ஞனாக இருந்தால் தானே அந்த சாஸ்திரங்கள்லாம் இப்போ தான் பரிச்சயம் வந்தால் இப்படி இல்லாம் ஒரு பட்டம் வாங்க முடியுமா, அதுவும் சொல்லி கொடுத்த வாத்தியார்ட்டியே. அதுதான் பெரியவாளோட மேதாவிலாசத்துக்கு சாட்சி. இப்படிதான் அவளுக்கு வித்யாபியாசம்லாம் நடந்தது. இப்படி படித்தார்னா எத்தனை வருஷம், 4 வருஷம் 5 வருஷம் எல்லாமே ஜாஸ்தி. அப்படி வித்யாபியாசம் முடிய 1914 திரும்பி கும்பகோணத்துக்கு வந்தார்.